மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் அஃபெக்ட் ஆகுது அவங்களோட மெயில் ஸ்டோன் தான் அஃபெக்ட் ஆகுது. மெயில் ஸ்டோன் அப்படின்றது குழந்தையோட வாழ்க்கையில் இருக்க ஒரு மெயில்கள். இப்போ குழந்தைங்க வந்து 4 மாதத்தில் இருக்காங்க, நார்மலாகவே வந்து 4 மாதத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தலை நிற்கணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து சோசியல் ஸ்மைலிங், அதாவது பேரண்ட்டை பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாமே வந்து 4 மாதத்துலேயே பண்ணணும். ஆனால் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது. ஸோ வந்து அவங்களாம் அதெல்லாமே வந்து ஒரு அட்மரமலான ஒரு சைன் தான், அதாவது குழந்தைங்க வந்து நார்மலாக இல்லை அப்படின்றது தான். ஸோ வந்து ஆஸ் எ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது ஒரு குழந்தைங்க நல மருத்துவத்தை கூட்டி போயிட்டு, என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து தலை நிற்கவே மாட்டேங்குது, 8 மாதம் 9 மாதம் ஆகுது தலை நிற்கவே மாட்டேங்குது, ஸோ அடுத்து அவங்களுக்கு வந்து இப்படி சிரிக்க மாட்டேன்றாங்க, இந்த பிரச்சனைலாம் வந்து நீங்கள் சொல்லி ஒரு குழந்தைங்கள நல்ல மருத்துவரை பார்க்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துட்டீங்க, 1 இயர்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்துட்டீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்கள மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே சீக்கிரமாக வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் லேட்டர் பீரியடில் தான், அதாவது நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு மேலே தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வரும், ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வராது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். குழந்தைங்களோட தசைகள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறது. இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தசைகள் ரொம்ப இறுக்கமாக இருக்கும், இல்லைனா வந்து தசைகள் வந்து ரொம்ப தளர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து ஒரு சில பயிற்சிகள்லாம் செஞ்சு அவங்களோட லைஃப்பை வந்து திரும்ப நார்மல் லெவலுக்கு கொண்டு வர தான் வந்து ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து அவங்களோட ஒரு ரோல். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ், அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் போது, இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் 12 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பேலன்ஸில் வந்து அவங்களாவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸசைசஸ்லாம் சில பயிற்சிகள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நெக் கண்ட்ரோல். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து நெக் கண்ட்ரோல் வந்து ஒரு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலில் அவங்களால லீட் பண்ண முடியும். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து தலை நிற்காமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து அவங்க பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் சில பயிற்சிகள்லாம் இருக்குது, கழுத்து தசைகளுக்கான பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பண்ணுறது மூலிமா வந்து நம்ம வந்து கழுத்துகள் வந்து நம்ம நார்மல் லெவலுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ், அதாவது குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒருங்கிணைச்சி அவங்களால பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ ஒரு தண்ணி பாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களால ஒரு ப்ராப்பராக வந்து அதை எடுத்து அவங்களால குடிக்க முடியாது. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கிற ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது மூலிமாவே நல்ல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்க வந்து நடக்கும்போது நார்மலாக நடக்க மாட்டாங்க, மூளை வச்சு குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நடக்கும்போது நீங்கள் குழந்தை நடக்கட்டு நீங்கள் பின்னாடி நின்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இடுப்பு மேலே போகிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே சில பயிற்சிகள் பண்ணுறது மூலிமாவே வந்து உங்களால் வந்து ஒரு நீங்கள் திரும்ப குழந்தைங்க வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு அவங்களால கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ். குழந்தைங்க வந்து இப்போ ஒரு சில குழந்தைங்களாம் வந்து கை வந்து ரொம்ப இப்படி மடங்கியே இருக்கும், மூளை வச்சு குறைபாடு இருக்கிற குழந்தைங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இப்படி கை மடங்கியே வச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சில எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்க எப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நார்மல் லெவலுக்கு நாம் எப்படி கை வச்சுருக்கோமோ அதே மாதிரி குழந்தைங்களாலையும் திரும்ப நார்மல் லெவலுக்கு அவங்களால வர முடியும். நீங்களும் வந்து ஒரு ஒத்துழைச்சினை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பொசிஷனிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் குழந்தைங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு டீஃபார்மிட்டி எதுவும் வராது. அதாவது டீஃபார்மிட்டி அப்படின்றது நம்மளோட தண்டு வடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வடம் வந்து நமக்கு நார்மலாக ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்பைன் அலைன்மெண்ட்டு முதுகு தண்டோடம் வந்து இப்படி இருக்கிறது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எஸ் ஷேப்பில் மாறிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கும் தனி எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்பைனல் டீஃபார்மிட்டி வராமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் தான் குழந்தைங்களை எப்பவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண வைக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிஸ் பால் தெரப்பி அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜிம்மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சைஸில் ஒரு பால் இருக்கும், ப்ளூ கலரில் ஆரஞ்சு கலர் எல்லாமே ஒரு பால் இருக்கும். அந்த பாலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஷோல்டர் மூமெண்ட்டு நம்மளோட கை கால்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கும்.
அந்த சுவிஸ் பால் தெரப்பி அப்படின்ற ஒரு பால். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படிலாம் நீங்கள் அந்த சுவிஸ் பால் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கை கால்களுக்கான பயிற்சிகள் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து அதோட அவங்களோட தசைகளை வந்து நார்மல் லெவலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு சில பேத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோட சேர்த்து போபாத் அப்ரோச்னு இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு ரூட்ஸ் அப்ரோச்சு போபாத் அப்ரோச்சுன்னு சொல்லி நிறைய ப்ரொசஸஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோட சேர்த்து ஐஸ் கொடுக்குறது மூலிமா அந்த மாதிரி வந்து சில சில அப்ரோச்சஸ்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு அவங்களோட கை கால்களை கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து ப்ரைமரியான ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டைட்னஸாக இருக்குது, என்னோட குழந்தைங்களுக்கு வந்து கை காலில் ரொம்ப டைட்னஸாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஒரு பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற இறுக்கத்தை வந்து தசைகளில் இருக்கிற இறுக்கத்தை வந்து நம்மளால் வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து வந்து பிரேஸு ஸ்ப்ரிண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரேஸு ஸ்ப்ரிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளையன்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கை காலெலாம் ரொம்ப மடக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரேஸோ இல்லைனா ஒரு ஸ்ப்ரிண்ட்டோ போடுறது மூலிமா அவங்களுக்கு வந்து கை இதுக்கு மேலே தசைகள் அந்த மூட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக ஆகாமல் நார்மல் லெவலுக்கே வந்து இருக்கிற மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு குயரிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இன்குயரி இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது கன்சல்ட்டிங் வேணும், ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவரை பார்க்கணும், ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டை பார்க்கணும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மைல்ஸ்டோன்ஸ் டெவலப்மெண்டல் சென்டர், உங்கள் குழந்தையின் எதிர்காலம் எங்களிடமிருந்து தொடங்கட்டும்.